என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே உங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். 100% நேர்மையான தகவல்களுக்கு, 60-70% சரியான தகவல்களுக்கு எப்போதுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபாலோ பண்ற அனைத்து ரசிகர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த படத்தினுடைய தியேட்டர் கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நியாயமும் கூட. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு 150 தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலே அது ஒரு பெரிய ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 70 திரையரங்குகளுக்கு மேலாக 50 நாட்களை கடந்தும், அதே நேரத்தில் 50 தியேட்டர்ல கடந்து 75 நாட்களை தாண்டி படம் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு 25 30-40 தியேட்டர் வரைக்கும் 100 நாட்கள் ஓடிய படங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா 10 தியேட்டரில் வந்து 150 நாட்கள் அப்படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரையரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். ஆனால் நாட்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. 500 திரையரங்குகளில் வெளியாகி அந்த படம் 5 நாள் அல்லது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் 4 நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னாலே அந்த படம் வந்து ஒரு ஹிட்டு படமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் வீக்லேயும் வந்து அந்த படம் வந்து கண்டினியூ ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் வீக்கெண்டை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் படமாக கொண்டாடப்படுது. அதை தாண்டி தேர்ட் வீக்லேயும் மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னா அந்த படத்தை வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதுதான் இன்றைய சூழ்நிலை. ஏன் அப்படின்னாக்கா திரையரங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, படம் ஓடுற நாட்கள் வந்து குறைஞ்சிருச்சு. இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வலிமை திரைப்படம் வெளியாகி 3rd வாரத்தை கடந்து 4th, 5th, 6th வாரத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 7th வாரத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு. அதுவும் 5 திரையரங்குகளில் படம் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 தியேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு தகவலாக இருந்தது. அதை வந்து எப்படி வந்து நம்ம வீடியோ பண்ணணும், இன்னும் வந்து திரையரங்குகளோட எண்ணிக்கை கரெக்டாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் இப்போ வந்து ட்விட்டரில் நம்ம ரமேஷ் பாலா அவர்கள் இதை உறுதிப்படுத்திருக்காரு. 5 தியேட்டரில் வந்து படம் ஓடிட்டுருக்குன்னு. ஸோ 7th வாரமாக 5 திரையரங்குகளில் நம்ம வலிமை திரைப்படம் ரன் ஆகிட்டு இருக்குது. இது கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு சாதனை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலச்சூழலுக்கு. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வாரமும் சின்ன படங்கள் 3 படங்கள்லேருந்து 4-5 படங்கள் வரைக்கும் வெளிவந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சூர்யா சார் படம் வந்து வெளிவந்துச்சு. நெக்ஸ்ட் அதாவது ஈட்டி படம் வந்தது. அதுக்கப்புறமா RRR திரைப்படம் பேன் இண்டியா மூவி எல்லோரும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு திரைப்படம், அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது மாதிரி பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற போதிலும் ராதேஷ்யாம் அதுவும் பேன் இந்தியா படம் தான். இது மாதிரி பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருந்த போதிலும் நம்ம வலிமை திரைப்படம் தொடர்ந்து தாக்கு பிடிச்சி 7th வாரத்தில் அடி எடுத்து வச்சுருக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக வந்து இந்த படம் இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.